இன்று சோபக்கருது வருடம் சித்திரை 12 செவ்வாய்க்கிழமை 25/4/2023 வளர்பிறை பஞ்சமி திதி காலை 11:19 மணி வரை. அதன்பின் சஷ்டி திதி. திருவாதிரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:34 மணி வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 மணி வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12:00 to 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அனுஷம். பொது ஆதிசங்கரர் ராமானுஜர் ஜெயந்தி. திருவாதிரை விரதம். சூரிய உதயம் காலை 6:01 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் காலை 10:10 மணி. அஸ்தமனம் இரவு 11:14 மணி. மேஷ ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படும் செயலில் லாபம் காண்பீர்கள். பணவரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு நெருக்கடிகளுக்கு முடிவு காணும் நாள். நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும். எதற்காகவும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்கள் தன்மானத்தை சீண்டும் வகையில் இன்று சிலர் செயல்படலாம். அமைதி தேவை. வார்த்தைகளில் கவனம் அவசியம். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் வழங்க வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, செயல்களில் குழப்பம் ஏற்பட்டாலும் அதில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் செயலை நிறைவேற்ற கடுமையான முயற்சி மேற்கொள்வீர்கள். உங்கள் எண்ணம் வெற்றியாகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும் நாள். கடகராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபட வேண்டாம். அதனால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். உங்கள் எண்ணம் நிறைவேறும். ஆடம்பர செலவு அதிகரிக்கும் நாள். உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் வசூலாகும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். புதிய நண்பர்களால் நன்மை அதிகரிக்கும். விலகிச் சென்ற உறவினர் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரம் செய்யும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்கள் எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும். உங்கள் அணுகுமுறையால் வருமானம் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். எதிர்பார்த்த பணவரவு தேடி வரும். துலாராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். புதிய முயற்சி வேண்டாம். பிறருக்கு உதவி செய்ய அது சங்கடத்தில் முடியும். விழிப்புணர்வு தேவை. அறிமுகம் இல்லாதவருடன் எச்சரிக்கை அவசியம். யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் மனதை சங்கடப்படுத்தும் வகையில் சில செயல்கள் நடக்கும். மௌனம் அவசியம். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடுவதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்கள் வழியே நன்மைகளை காண்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை விரும்பியபடி செயல்படுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை அடைவீர்கள். நேற்றை விட இன்று மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, சங்கடம் விலகி உற்சாகமாக செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். எதிரிகள் உங்களிடம் வந்து சரணடைவர். நீங்கள் நினைத்ததை செய்வீர்கள். துணிச்சலுடன் செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, பிள்ளைகள் வழியே செலவு அதிகரிக்கும். உங்கள் செயலில் தடை தாமதம் உண்டாகும். குடும்பத்தினரால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும்.
தேவையற்ற பேச்சுக்கு ஆளாக வேண்டி வரும். எதிலும் விழிப்பாக இருங்கள். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். மனம் ஓய்வினை எதிர்பார்க்கும். உங்கள் செயல்களை மற்றவர்கள் குறை சொல்வார்கள். உடலில் சோர்வு காணப்படும். வேலையில் நெருக்கடி தோன்றும். டென்ஷன் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும் நாள்.